புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 18,500 பேர்கள் இதுவரை கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் சுமார் 13,400 பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். மீதியுள்ள 5,000 பேர்களில் 3,000 பேர்கள் வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 1,800 பேர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். புதிதாக 452 பேர்களுக்கு புதுச்சேரி காரைக்கால் மாய ஏனம் பகுதியிலிருந்து முடிவு வந்திருக்கிறது. மொத்தம் எடுக்கப்பட்ட குமிழ்நீர் பரிசோதனையானது 2,664, குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் 422 பேர்கள். இப்பொழுது குணமடைந்து சென்றவர்களுடைய சதவீதம் 72.23% இருக்கிறது. இறப்பு விகிதம் 1.9% இருக்கிறது. நேற்றைய தினம் 2,600 பேர்களுக்கு மேல் குமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டது. இப்பொழுது மாநில அரசின் சார்பாக மருத்துவத்துறையானது குமிழ்நீர் பரிசோதனையை புதுச்சேரி காரைக்கால் மாய ஏனம் பகுதிகளில் நகரம் மற்றும் கிராமப் பகுதிகளில் அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கு தேவையான உபகரணங்களையும் நாம் மாநில அரசின் சார்பில் கொடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் 15 குழுக்கள் பிரிக்கப்பட்டு அந்த குழுக்கள் நகரம் மற்றும் கிராமப் பகுதிகளில் சென்று வாகனங்கள் மூலமாக மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் சென்று உமிழ்நீர் எடுத்து அதன் மூலமாக நம்முடைய மாநிலத்தில் அதிகப்படியாக உமிழ்நீர் பரிசோதனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி செய்வதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3,000 மேற்பட்ட பேர்களுடைய உமிழ்நீர் எடுக்கப்படும். மருத்துவமனைகளில் பரிசோதனை மையங்களுடைய அதனுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுத்தோம். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் விசிஆர்சியிலும் அதிகப்படியாக அவர்கள் கொடுக்கப்படுகின்ற உமிழ்நீரை உடனடியாக பரிசோதனை செய்து முடிவு அறிவிக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். திப்ப நிர்வாகத்தை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு 1,500 பேர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்கிற அளவில் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் சுமார் 470 பேருக்கும் விசிஆர்சியில் 470 பேர்களுக்கும் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள அந்த உமிழ்நீர் பரிசோதனையை அந்த 3,000 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு புதுச்சேரியுடைய நகரம் மற்றும் கிராமப் பகுதிகளில் அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கிராமப்புற சுகாதார மையத்திலேயே மையத்தில் சப்சென்டரில் கூட உமிழ்நீர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அவர்கள் இப்போ பரிசோதனை செய்ய வரும்பொழுது அவருக்கு காய்ச்சல் இருக்கிறதா, அவர்களுக்கு இருமல் இருக்கிறதா, சளி இருக்கிறதா என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதற்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் அவர்களுக்கு காய்ச்சல் இருந்தால் அதை பொருட்படுத்தாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வெளியில் உலவி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொரோனா தொற்றுநோய் பாதிப்பு இருப்பது அவர்களுக்கு தெரியாத காரணத்தால் அவர்கள் சுவாச கோளாறு வந்த பிறகு மருத்துவமனைக்கு வரும்பொழுது சிரமப்பட்டு அவர்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், காச நோய் உள்ளவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எல்லாம் குறுகிய காலத்தில், குறைந்த காலத்தில், உரிய நேரத்தில் மருத்துவம் பார்க்காத காரணத்தால் அவர்களுக்கும் கொரோனா தொற்றுநோய் பாதிப்பு இருக்கும். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய இடத்திலே தங்கியிருக்க வேண்டும், அறையிலே தங்கியிருக்க வேண்டும், மற்றவர்களோடு பழகக்கூடாது, வெளியில் செல்லக்கூடாது என்று சொன்னாலும் கூட அவர்கள் வெளியிலே வந்து அனைவரோடும் பழகி அவர்களால் பலருக்கு அந்த தொற்றுநோய் பரவுகிறது. இதன் காரணமாக இந்த கொரோனா தொற்றுநோய் நம்முடைய மாநிலத்தில் அதிகப்படியாக வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசோதனை அதிகரிக்கின்ற காரணத்தால் நமக்கு நிறைய ஆர்டிபிசிஆர் கிட்டுகள், ஆன்டிஜென் கிட்டுகள் தேவைப்படுகிறது. ட்ரூநெட்டினுடைய சிப்ஸ் தேவைப்படுகிறது. முகக்கவசங்கள் தேவைப்படுகின்றன. கவச உடைகள் தேவைப்படுகின்றன. ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. வெண்டிலேட்டர் தேவைப்படுகிறது. மானிட்டர் தேவைப்படுகிறது. தேவையான மருந்துகள் கிடைக்க வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மருத்துவத்துறையானது படிப்படியாக இவைகளை வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இதற்கு தேவையான நிதி எவ்வளவு இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை நிதியிலிருந்தும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்தும் கொடுப்பதற்கு நாங்கள் மாநில அரசின் சார்பில் அதற்கு உடனடியாக உத்தரவிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் கூறியிருக்கிறோம். அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் கொரோனா தொற்றுநோய் பாதிப்பால் 30% அரசு ஊழியர்கள் மட்டும்தான் அலுவலகத்துக்கு வந்தார்கள். அது படிப்படியாக உயர்த்தப்பட்டு செப்டம்பர் 1 தேதியிலிருந்து 100% அரசு ஊழியர்கள் அரசு அலுவலகங்களுக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் சில அரசு ஊழியர்கள் காலத்தோடு வேலைக்கு வருவதில்லை. இந்த புகார்கள் என்னிடம் வந்தபொழுது நேற்றைய தினம் நான் தலைமைச் செயலகத்திற்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சென்றேன். அங்கே இருக்கின்ற செயலாளர்கள் பணியில் அமர்ந்திருக்கிறார்களா, தேவையான அதிகாரிகள்
காலத்தோடு அங்கே பணியில் இருக்கிறார்களா, ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று ஆராய்வதற்கு நான் சென்றிருந்தேன். அங்கு நான் போய் பார்க்கும் பொழுது 5 அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுடைய பணியிடத்திலே இல்லை. அதேபோல் சில உயர் அதிகாரிகள் இல்லை. ஒரு 10% அரசு ஊழியர்கள் வேலைக்கு வரவில்லை. இது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு தலைமைச் செயலகத்தில் உள்ளவர்களே வேலைக்கு காலத்தோடு வரவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கிற கடைநிலை ஊழியர்கள் எப்படி வருவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அதிகாரிகளுக்கு காலத்தோடு வரவில்லை என்று சொன்னால் அரசு அலுவலக நேரங்களில் அவர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் உத்தரவிட்டு வந்திருக்கிறேன். இது மத்திய அரசானது மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையும் சுகாதாரத்துறை இணைந்து, குறிப்பாக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை எந்தெந்த நகரங்கள் தூய்மையான நகரங்களாக இருக்கின்றன என்று கணக்கெடுப்பு வைத்திருக்கிறார்கள். நம்முடைய புதுச்சேரி, உழவர்கரை, காரைக்கால் அந்த 3 நகரங்களும், அதாவது 100,000+ மேல் உள்ள மக்கள் தொகை உள்ள அந்த நகரங்களை அவர்கள் கணக்கெடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். தரவரிசை பட்டியல் இப்பொழுது புதுச்சேரி, உழவர்கரை மற்றும் காரைக்கால் முன்னணியில் நிற்கிறது. இதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு, அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, அங்கு செய்கின்ற பணி செய்கின்ற பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடைபெற முடியாது. ஆகவே அவர்களுடைய பணியின் காரணமாகத்தான் இது குறைந்த அளவில் நாம் இதை நம்மால் சரி செய்ய முடிகிறது. அதை நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பது மாநில அரசுடைய குறிக்கோள். அதை முறையாக செய்ய வேண்டும் என்று பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அந்த பணியாளர்களின் பலியின் காரணமாக இந்த நகரங்கள் தூய்மையான நகரமாக இருக்கிறது. புதுச்சேரி தூய்மையாக நகரமாக இருக்கின்ற காரணத்தால் தான் 1,000,000+ சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகிறார்கள். ஆகவே இதை இன்னும் தரம் உயர்ந்ததாக மாற்ற வேண்டும். அதற்கு புதுச்சேரி மாநிலத்தில் பொலிவுறு நகர திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதில் காலதாமதம் ஏற்படுகிறது. குறைந்த காலத்தில் அதை செய்ய வேண்டும் என்று அரசின் சார்பில் நாங்கள் கூறுகிறோம். மத்திய அரசானது நேற்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பள்ளிகளை திறப்பது சம்பந்தமாக அதற்கான விதிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். செப்டம்பர் 21 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவர்கள் பள்ளிக்கு வந்து படிக்கலாம். அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், அவர்கள் கைகளை சுத்தமாக்க வைத்திருக்க வேண்டியதெல்லாம் பல விதிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். நான் மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணனோடு அவர்களுக்கு கலந்து பேசி 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் வந்து படிக்க விரும்புகின்ற மாணவ மாணவர்களுக்கு இந்த விதிமுறைகளின் அடிப்படையில் பாடம் சொல்லித் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியை எங்களுடைய கல்வித்துறையானது எடுக்க வேண்டும் என்று அமைச்சருடன் பேசி முடிவு செய்தோம். நீட் தேர்வு சம்பந்தமாக மிகப்பெரிய குழப்பம் இப்பொழுது நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற 13ஆம் தேதி நீட் தேர்வு நடத்துவோம் என்று மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் அதை எதிர்க்கின்றன, புதுச்சேரி மாநிலம் உட்பட. நீட் தேர்வை வேண்டாம் என்பது புதுச்சேரி மாநிலத்துடைய கொள்கை, மாநில அரசுடைய கொள்கை. ஆனால் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் நீட் தேர்வை பொறுத்தவரையில், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில், தமிழகத்தில் கூட நீட் தேர்வை வேண்டாம் என்று பல அரசியல் கட்சிகள் கூக்குரல் கொடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் சென்டாக் முறையில் மாணவ மாணவிகளை சேர்க்கும் பொழுது அது மருத்துவமாக இருந்தாலும் பொறியியலாக இருந்தாலும் அவர்கள் வாங்கிய 12ஆம் வகுப்பில் வாங்கிய மார்க்கின் அடிப்படையில் அவர்களை தேர்வு செய்து அனுப்பினோம். மருத்துவத்தில் சேருவதற்கு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும், ஆதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும், மலைவாழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும், கிராமப்புறங்களின் மாணவ மாணவர்கள் மருத்துவம் அதற்கான ஏதுவான சூழ்நிலையை நாம் உருவாக்கினோம். பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம், எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் அதை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றோம். பெற்றோர்களும் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் சென்றார்கள். கொரோனா தொற்று மிக வேகமாக பரவி வருகின்ற இந்த நேரத்தில் நீட் தேர்வு நடத்துவது என்பது முடியாது, வாகன வசதி இல்லை, அது மட்டுமல்லாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்க முடியாது, பல மாநிலங்களிலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து தேர்வு எழுது வந்து என்பது முடியாத காரியம். ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எழுதியும் கூட சொல்லியும் கூட மத்திய அரசு அதை செவிசாய்க்கவில்லை. உச்சநீதிமன்றமும் மத்திய அரசுடைய கோரிக்கையை ஏற்று அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பல பகுதிகளில் மாணவ மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கு பயந்து கொண்டு
நீட் தேர்வை வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தற்கொலை செய்துகின்ற ஒரு நிலை, தங்களுடைய உயிரை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதை மத்திய அரசு உணர்ந்து கொள்வதில்லை. பிரதமர் அவர்களுக்கு கூட நான் கடிதம் எழுதினேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொண்டு, புதுச்சேரி மாநிலத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யுங்கள், தமிழகத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதையும் மத்திய அரசு நிராகரித்துவிட்டது. எங்களுடைய மாநில அரசினுடைய கோரிக்கை நிராகரித்துவிட்டது. குறிப்பாக மாணவர்களுக்கு விரோதமாக மத்திய அரசு செயல்படுகிறது. இதில் மத்திய அரசானது எந்தவித கௌரவமும் பார்க்காமல் மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த நீட் தேர்வு ரத்து செய்து 12வது வகுப்பில் வாங்கிய மார்க்கின் அடிப்படையில் மாணவ மாணவர்களை மருத்துவத்திலும் பொறியியலிலும் சேர்ப்பதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னும் பல உயிர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்முடைய நாட்டில் உருவாகும். பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தலையிட்டு இந்த நீட் தேர்வை மற்ற மாநிலங்கள் கேட்பது போல தள்ளி வைக்க வேண்டும். புதுச்சேரி தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு ரத்து செய்து சென்டாக் மூலமாக எங்களுடைய மாநிலத்தில் மாணவ மாணவிகளை பழைய முறையிலே சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.